இப்போ நீங்கள் எல்லாரும் பார்க்க போகிறது கிராமத்தில் வசிக்கிற நாங்கள் எப்படியெல்லாம் ரியலாக நண்டு பிடிப்போம் அப்படிங்கிறது தான். அது மட்டும் இல்லாமல் அந்த பிடிச்ச நண்டை கூட்டாக சமைச்சு சாப்பிட போகிறதையும் தான். நாங்கள் நண்டு பிடிக்கிற போகிற வழியில் கிழங்கு பறிப்போம், மீன் இருந்தால் மீனை பிடிப்போம், இப்படி ஆடி பாடி சந்தோஷமாக விடுமுறை நாட்களை கொண்டாடுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தும், அதனால் ஃபுல்லாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நண்பர்களே, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்துட்டு எல்லோரும் வீட்டில் வெட்டியாக தான் இருந்தாங்க. சரி வாங்க, நான் போயிட்டு இந்த வயக்காட்டிலலாம் உள்ள நண்டெல்லாம் வெட்டி பிடிச்சி திம்போம் அப்படின்ட்டு எல்லாத்தையும் அள்ளி போட்டு கூட்டி வந்துட்டேன். இன்றைக்கி வந்து நண்டு வெட்டை தான் ஆட போகிறோம். அதுக்கு முன்னாடி இங்கே பாருங்கள், ரெண்டு கொட்டிக்கிழங்கு எத்தோ தண்டியில் இருக்குதுன்னு. கொட்டிக்கிழங்கு நிறையாவது தெரிஞ்சுக்க தெரியாத பார்த்துக்குங்க. இது வந்து ஒரு செடி மாதிரி இருக்கா, இதுக்குள்ளே வந்துட்டு உள்ள தூரில் வந்து ஒரு கிழங்கு இருக்கும், அதை தான் நாங்கள் கொட்டிக்கிழங்கு அப்படின்னு சொல்லுவோம். அந்த கிழங்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஒன்று பிடிங்க காட்டுறேன் பாருங்கள், சரியான கிழங்குங்க. கிழங்க காணு ஆட்டா, இவ்வளோ பெரிய செடியாக இருக்குது, கிழங்கே காணு. இங்கே பாருங்க, தம்மா தண்டில் இருக்குது கிழங்கு, செடி இத்த தண்டியில் இருக்குது. சரி கிழங்கு நிறையா இருக்கும் அப்படின்னு பார்த்தா இங்கே பாருங்க, கிழங்கே இல்லை. ஏடா ஒரு இடத்துல கூட நண்டு தொடையே காணு, நண்டில் பிடிச்சாங்களே சுழிச்சிருக்கா. மக்களே இங்கே வந்து பாருங்கள், ஒரு நண்டு தொடை வந்து சுழிச்சிருக்குது. இந்த மாதிரி சுழிச்சிருந்துச்சுன்னா அதில் கண்டிப்பாக நண்டு இருக்கும். வெட்டா வெட்டா வேமா டே பூராட்டா, இங்கே வரா பூரான பூராங்குஞ்சு பூராங்குஞ்சே என்னவோ வெட்டா வெட்டா வெட்டா, இதில் நன்று பைய வெட்டுறா. ஏன்டா இப்போடா வெட்டுறா, நன்று இருக்குண்டா. அது ஒன்றும் இல்லை, வர வழியில் வந்துட்டு ஒரு தோடை பஸ்ஸு தோடா வெட்டினாங்க. ஐயோ பூராண்டா, பெரிய பூராண்டா, அடுத்து இங்கே வாடா இங்கே வாடா, பெரிய பூராண்டா காட்டுறாங்க டக்குன்னு. இங்கே வரா பூராண போகிற எத்த தண்டின்னு பஸ்ஸு தோடை வெட்டினா பாம்பு வந்துச்சு, அடுத்த தோடில் பூரா வருது. சிச்சி இது ஒன்றும் பண்ணாது, வாடா வெட்டுறா, நான் தள்ளுறாங்க ஓடுறா அப்படி சனியாக முடிச்சானே. சட்டி போட மாட்டியடா கேமராமேன் பையலே, சி கண்ணெல்லாம் கூசி கிடக்குறா கர்மம். யாரா அது வேற தூக்கி பாக்குறேன், வாங்கடா சின்ன கை உள்ளவன் யாரா. ஐயே நாரி போச்சு என் ட்ரெஸ்ஸு, டே நண்டு கிடக்குறா வாங்கடா, டவுசர்லே டவுசரை கழட்டி விட்டுருவேன். உன் கை பெரிய கையடா, எப்படா விடுவேன். ஏ வாடா நீ தாண்டா உள்ளி கை, அது நண்டு சத்தியமா கிடக்குறா வாடா. என் கை இங்கே இதுக்கு மேலே போக மாட்டேது, அதுக்குள்ளே விடு உண்மையை விடு. நண்டு இருக்குது எங்கே, நண்டை பிடிச்ச நண்டை காமி, இந்த இங்கே பிடிச்ச நண்டு குஞ்சு மாதிரி நண்டை பிடிச்சி வச்சுருக்கேன். ஏன் பாருங்க நண்டை இருக்கேங்க, உருடா நண்டு இருக்கு அடிச்சு விடுவேன். என் கையே உள்ளே போயிட்டு வந்துருச்சு, கையில் நடுக்குது என்ன போட டவுசர். ஏ வந்துருச்சுடா வந்துருச்சுடா வந்துருச்சுடா, பிடிச்சிட்டேன்டா. ஏய் ரெண்டு நண்டா ஒரு நண்டாடா, இத்த தண்டியில் இருக்குது. ஆஹா கால் புண்டுக்குருச்சே போச்சுடா, ஒரு கால் புண்டுருச்சுடா. இங்கே பாருங்க நண்டை பாருங்க, கால் புண்டுருச்சு ஒரு கால், வர வழியிலே இல்லையா நண்டு கருண்ன்ற அது. இந்த இருங்க நண்டை, ஒரு நண்டு வெற்றிகரமாக பிடிச்சிட்டோம். இந்த அப்படி இப்படி அடுத்த நண்டுக்கு போமா, வாங்க வாங்க சட்டிப்பாடையெல்லாம் தூக்குங்க தூக்குங்க போ. அன்னைக்கு இந்த ஒரு ஒரு தோடு இருக்குறா சுழிச்சிருக்குறா, வாங்கடா இந்த வெட்டுங்களா, வாங்கடா இந்த தோடை நீ வெட்டுறா, வெட்டி போடுறா பாட்டா பாடுற பாட்டு வெட்டு வெட்டு பைய. பொறுமை பொறுமை, ஒன்றும் அவசரம் இல்லைங்க, வெட்டு வெட்டு எந்திரா போதுரா போதுரா, வெட்டுறா வெட்டுறா வேமா போகுது. யாராவே இவங்கெல்லாம் நண்டு பிடிக்க கூட்டு வந்தேன் பா, தலைக்கு கிடக்குதா கிடக்குதுன்னா இப்போ கையை விட்டு சொல்கிற. ஏண்டா என்ன ரெண்டு தொட போதுரா, அரே ரெண்டு ஏ ரெண்டு நண்டு இருக்க போதோ சும்மா சொன்னா ஏன்டா ஓடுறியாடு, அட பாவியலா. இங்க யாரும் நண்டை ஒரு தூக்கி எழுதிட்டு ஓடுறாடா, சனியை பிடிச்சவையாடு வந்து நண்டுறா டொக்கு தலையா. சும்மா சொன்னது எப்படி ஓடுறாங்க பார்த்தீங்களா, இவங்களாம் இவங்களாம் நடிக்கிறாங்க, பாம்பு கறி தின்னவங்க இவங்களாம். இவெல்லாம் இந்த அவன் தவளை கறி தின்னவேன், இவன் கரட்டாங்கறி தின்னவேன், ஆடா சட்டி தலையா எப்பா வரமாட்டுக்குறா. ஐயா தூக்கிட்டேன்டா, அது ஒரு நண்டு இருக்குறா இங்கே வை நண்டை வை. இது என்ன நண்டு, கரு நண்டு தானா, தண்ணியில் அலசிட்டு இங்கே விட்றா விட்றா சும்மா விட்றா, ஏமோ கடிக்கிற மாதிரி பண்ணுற ரொம்ப. இந்த அடுத்த நண்டு பாத்தீங்க ரத்த தண்டினே, ஆ போவோம் எனக்கு நாக்கு தள்ளி போயிடுச்சு போ. நம்மளே பிடிக்க விட்றாங்க எல்லோரும், திங்கையெல்லாம் மட்டும் காலை கேளுங்களே செத்திடறாளே.
இது இதுக்குள்ள நண்டு இருக்குமா இருக்காதா? ஏண்டா இந்த இன்னொரு தோட்டம் இருக்கு. ஏண்டா அப்படியே சுழிக்காத ஒரு தோட்டம் வெட்டிட்டு தான் பாம்பு வந்துச்சு. நண்பர்களே, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு நண்டு வெளியில் உட்காந்துக்கிட்டு இருக்குது. அது உங்கள்கிட்ட காமிக்கலாம், வாங்க. தெரியுதா உனக்கு தூரம் அந்த தோட்டில் தோடு தெரியுதா இல்லையா? சரி ஓடுதுரா, உள்ளே ஓடுதுரா, இருடா இருடா இருய் வாடோய். சரி உள்ளே ஓடிடுச்சுடா அவனே, உள்ளே ஓடுறே. வெட்டாதாண்டா, இதை வந்து வெட்டுங்கடா, வாங்கடா. டேய் இதை வந்து வெட்டுங்க. நண்டு வெளியில் நின்றுச்சுங்க, நாங்கள் வந்தோடனையும் பிடிச்சி போடலான்னு பார்த்தா உள்ளே ஓடிடுச்சு. சரியான முறையான நண்டு, இப்போ பிடிச்ச மாதிரியே அதுவும் சரியான நண்டு. வெட்டுறா, இது இந்த நண்டை நீ தான் பிடிக்கிற. நண்டை பார்த்துட்டு நீ பயப்படாமல் கை விடலாம், பாம்பெல்லாம் இருக்காது. என்னடா அப்படி ஆட்டி ஆட்டி நம்மளை பயமுறுத்துற? நண்டு இருக்கா இல்லையாடா? பிடிக்கதே முடியலை. பிடிக்கதான் உள்ள. நீ டவுசரை தூக்கிட்டு ஒழுங்காக உட்காரு. பிடிச்சியா? ஒரு காலை பிடிச்சியா? கால் உடஞ்சி வேண்டா அவனே. நல்லா ஃபஸ்ட்டு தோடை நல்லா அகலப்படுத்திக்க. தோடை நல்லா கொஞ்சம் அகலப்படுத்திட்டீங்கன்னா அவன் கையை உள்ளே போயிட்டு நல்லா நண்டை பிடிச்சிட்டு வரணும். பாரு இப்போ எத்தனை நீ நண்டை நீ தூக்குறேன்னு பார்ப்போம். பெரிய நண்டு. பெரிய நண்டு தான். பெரிய நண்டு. நீங்கள் ரெண்டு பேரும் என்னடா வண்டிய என்னமோ வேடிக்கை பார்க்குறீங்களா? எங்கள் பிடிச்ச நண்டை காட்டுங்க பார்ப்போம். இவ்வளோ நண்டு பிடிச்சிருக்கோமா? பரவாயில்ல போ. அவன் நண்டு பிடிச்சிருக்கான்டா. இந்த பாருங்க கையை உடச்சிட்டாங்க. இங்கே பார்த்தீங்களா, காலை காலை உடச்சிட்டாங்க. ஒத்த இதை ஒத்த கொடுக்க உடச்சிட்டாங்க. கொடுக்க விடு, கொடுக்குதான் டேஸ்ட்டு. டே காலையே பிடிச்சி இழுக்கக்கூடாதுரா, வராதுரா ஒழுங்கா. கிரிக்கனே நண்டை புல்லாக போடுறா, அதான்டா டேஸ்ட்டு. நல்லா அலசிட்டு காட்டு காட்டு. இந்த நல்ல தண்ணியில் நல்ல தண்ணியில் அலசிட்டு காட்டு. இங்கேயே காட்டு நண்டை. வேறு நண்டு இல்லையா? ஒரு நண்டு தானே? ஆ போடு போடு, சட்டிக்கில் போடு. இங்கேயே கட்டிக்குதுரா அவனை, சட்டிக்கில் போகிறா. ஆ போந்தா, வாங்க அடுத்த தொடக்கு போமா. இங்கே வந்து பாருங்களே எவ்வளோ அழகாக ஒரு பூ பூத்துருக்குன்னு. இந்த பூ இந்த ஆற்று ஓரத்தில் இந்த வாய்க்கா ஓரத்துலலாம் நல்லா பூத்து கிடக்கும். சின்ன வயசு அந்த பூலாம் பிடிங்கி விளாடுவோம். அவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் பூ. டேனடா நண்டு பிடிச்சிக்கலாம் இல்லையாடா? நம்ம நண்டுபிடி வீரர்கள்லாம் எல்லா இடத்துலையும் நண்டு பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. அந்த அவன் மேட்டாங்கட்டு எலி திருடி மாதிரி போயிட்டுருக்கேன் கிரிக்கேன். டே நீ மட்டும் நண்டோட விளையாடுன்னு வச்சுக்கவே செத்து அவ்வளோதான். நண்டோட விளையாடுனா அவ்வளோ நறுக்கி பிடிவ நறுக்கி பார்த்துக்க. இவங்க இவங்கனாச்சும் நிறையா நண்டு பிடிச்சிட்டாங்க. நீ எதுக்குடா வந்த இங்கேருந்து சட்டி தலையா? போடா உன் வாயில் கோமணத்த துணியை தான்டா கட்டணும். போடா வாய் மட்டும் நொலன்னு பேசுகிற. இங்கே வாடா நண்டு பிடிச்சிட்டாங்க, வாங்கடா. என்ன நண்டு இருக்கா? அங்கேயே நண்டை காமி. எவ்வளோ நண்டு பிடிச்சிருக்கோம்னு? இவ்வளோ நண்டு தான், இவ்வளோ நண்டு தான் பிடிச்சிருக்கு. விளாண்டுக்கிட்டு கிரிக்கங்க மாதிரி வரப்பிலையை வெட்டிட்டு தீராங்க சட்டி தலையங்க. அங்கே போய் நாத்தாங்களை வெட்டினாச்சுக்கவே அவன் வந்து நல்லா அவனுக்கு மாங்கல்யம் தந்தினாதே. அப்புறம் பார்த்துக்க. இதோ நன்றா நன்றா கருப்பு நன்றா. ஆ பாருங்கள் எவ்வளோ பூ, இந்த புழு பாருங்க அழகாக இருக்குது. இதுதான் அப்படியே ஒரு கருப்பு கலர் பாப்பாத்தியா மாதிரி இருக்கும். கூட்டு புழுவாகி நண்டு ஒரு அளவுக்கு பிடிச்சிட்டான். என்னான்னு பார்த்தீங்கன்னா மழை வர போதுங்க, அதனால வந்து நண்டு பிடிச்ச நண்டே போதும் அப்படின்னு வந்துட்டான். மேலே பாருங்களேன் மேகம் முட்டமாக இருக்குது. மழை அது பாட்டுக்கு வந்துச்சுன்னா வேறு புழப்பு நாரி போயிடும். எவ்வளோ நண்டு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு பாருங்கள். கொஞ்சம் நண்டு தான் பிடிச்சிருக்கான், ஒரு அரை கிலோமீட்டர் இருக்குது நண்டு. அதனால் உடச்சோம்னா வந்து ஒரு 100 கிராம் கூட தெரியாது கறி. ஆனால் டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ இந்த நண்டை வந்து மழை வரத்துக்குள்ளே சமைக்க ஆரம்பிக்கணும். டே விறகு பிறக்குங்க டக்குன்னு, சமையல் ஆரம்பிச்சுட்ருவோம். உங்களுக்கு விறகு பிறக்க சொன்னால் இங்கே மீன் எருது, அதுதான் பிடிச்சிருந்தியா? குமக்காரா இதில் மீன் ஏறுது பாடுறா. இங்கே வந்து பாடுறா இவனே, அதுக்கு பாடுற மீன் ஏறுது. இந்த தண்ணி வரதுக்கு மீன் ஏறுதுடா. பத்தக்கடை போட்டோம்னா வச்சுக்கே, இதில் பத்தக்கடை மட்டும் கிட்ட மறைச்சி போட்டு விட்டோம்னா வச்சுக்கவே மீன் செம்மையாக பிடிக்கலாம். அங்கே யாரும் அவன் பின்னாடி பாடுறாடி. அங்கே காட்டுற, இங்கே பாடுறா, இங்கே பாரு மீனை பாடுறா. தூரம் வருதுடா, தூரம் தரம் தரம் தரா. இங்கே வர மீன், இங்கே எவ்வளோ மீன். அங்கே வர அவன் இறச்சி இறச்சி பிடிக்க. இங்கே வர, இங்கே வர. சரி வாங்கடா, அது போயிட்டு போகிறேன். வாங்கடா வந்த வழியை பாருங்களா, இங்கே ஏறுதா மீன். ஐயடா ஏ ஐயடா, ஐயோ ஓடிச்சுடா. சே ஐயடா நிற்கிது இதில். தூரம் இதுக்குள்ளே போய் ஒரு ஐயா ஆடி நிற்கிது. ஓடிச்சுடா. ஏ வாங்கடா, ஏ மழை வர போதும். ஐயா வாங்க, இங்கே வர. எவ்வளோ மீன் பிடிச்சிருக்கான்னு, வெறும் கெண்டை. ஏ இவரே தண்ணிக்குள்ளே விடுங்கடா, பாவண்டா டே. தண்ணிக்குள்ளே தூக்கி போடுறா டக்குன்றா டே. அது பிடிக்காதடா, வாடா டே. குரங்கு தலையா வாடா. போகுதுடா டே. இப்போ சமைக்கிறீங்களா இல்லையா? இந்த நண்டுக்குள்ளே பாருங்களே குஞ்சு இருக்குது. பாருங்கள் எவ்வளோ குஞ்சு இருக்குதுன்னு, சரியான குஞ்சு. இப்போ இந்த குஞ்செல்லாம் திங்க போகிறான். இது வந்து சளிக்கு நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. நான் தின்றா தின்றா தின்றா. யாரா திம்பிய? டே இவங்க எல்லாருமே திம்பாங்க, நடிக்கிறாங்க எல்லாம். டே நண்டு குஞ்சு சளிக்கு நல்லதுடா. தலைவலி சளி காய்ச்சல் பில்லி சூனியம் ஏவல் எல்லாத்துக்குமே நல்லது. யாரா திம்பா டே? தின்னுகடா டக்குன்னு. அதை தின்னுகடா. ஏன்டா ரொம்ப சீன போறிய? நண்டு குஞ்சு எல்லாம் எப்படி ரசிச்சு ருசிச்சு சாப்பிடுவிய?
அந்த அந்த அப்படி பிடிக்கிட்டேன். அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. இது எதுக்குடா நல்லது, சளி இதுக்கெல்லாம் நல்லா கேட்கும்பா இல்லை. இது ஒன்றும் இல்லை, டேஸ்ட்டு வந்து லைட்டாக ஒரு புளிக்கிற மாதிரி தான் இருக்கும், மற்றபடி அறிவுறுப்பாலாம் இருக்காது. பால் மாதிரி லைட்டாக ஒரு புளிப்பு சுவையோட தயிர், சொல்லப்போனால் தயிர் மாதிரி இருக்கும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். நண்டு காய்கறி எல்லாத்தையும் வந்து ரெடி பண்ணி வச்சாச்சு. சமையல் வேலையை வந்து ஆரம்பிக்க போகிறோம். கருவேப்பிலையை போட்டுருவோம். ஐயோ என்னடா அது மூஞ்சில் அடிக்க வருது. இங்கே விட வெங்காயம், வெங்காயம் தட்டி பானை எடுத்துகிட்டு வராமல் போயிட்டு. ஸோ ஆயா தெரிக்குதுடா கையில், கொண்டு போடா கொண்டு போடா. பாருங்கள் நல்லா வெங்காயம் வதங்குது. தம்பி நீ அடுப்பை உட்காந்துட்டு பார்த்துக்க. இப்போ வந்து அப்படியே தக்காளியை போட்டு வேண்டியதுதான். அடுப்பு அடுப்பை கம்மியாக எரியுது, ரொம்ப எரியுது. ஐயோ ஆஹா ஆ, இங்கே பாருங்கள் நண்டு கிரேவி பாருங்கள் எவ்வளோ அப்படியே எப்படி இருக்குது பார்த்தீங்களா. முளாப்பிடியை கொஞ்சம் கூட போட்டாங்க. இப்போ வந்து இந்த கிரேவி வந்து எல்லோரும் டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். நண்டு கிரேவியே எப்படி இருக்கு அப்படின்னு. நம்ம பயிர் எல்லாம் சும்மாவே பச்சை நண்டையே பிரித்து பெய்வாங்க. நல்லா சமைச்சு மசாலாவோட சமைச்ச நண்டு சும்மா விட போகிறாங்க. வாங்க சாப்பிடுவோமா, வாங்க அந்த ஒரு அந்த கத்தளைக்கிட்ட போய்க்குவோம். இப்போ பாருங்கள் அந்த கிரேவியை டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ அப்படியே எப்படி சொல்கிறேனே தெரியல, ரால் பொரியல் மாதிரி இருக்குது. வாங்க சாப்பிடுவோமாடா, எல்லாம் சாப்பிடுவோமா, அழிக்கங்க. எப்படி இருக்கும், ம் செம்மையாக இருக்கும். நண்டு எப்போவுமே எப்பவுமே சரி. நண்டோட டேஸ்ட்டே டேஸ்ட்டுங்க. அதுவும் இந்த வயல் நண்டு குளத்து நண்டு டேஸ்ட்டே டேஸ்ட் சாப்பிடுங்க. அது இந்த மசாலாவெல்லாம் வச்சு தின்னம்னா வச்சுங்களேன் அவ்வளோ சூப்பராக இருக்கும். கால் எடுத்துக்கடா, உனக்காக தான் கால் பெரிய காது. பார்த்தீங்கன்னா நண்டு சட்டியை கூட விடாமல் வலிச்சு வலிச்சு நிற்கிட்டு இருக்காங்க. ஏன்னா டேஸ்ட்டு அறுத்துக்கிட்டு நிற்கிதுங்க. இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க, பார்த்து என்ஜாய் பண்ணிருப்பீங்க. பிடிச்சா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்க அந்த பெல் ஐக்கானை தட்டி விட்ருங்க. அடுத்த ஒரு சூப்பரான அட்வென்ச்சர் சந்திக்கிறேன். டாடா பை பை, சி யூ சொல்லுங்கடா. நண்டு தெரியல வேற லெவல்.